ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மஷ்ரூம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். மஷ்ரூம் பிரியாணி வந்து இந்த கொண்டக்கடலை, பச்சைப்பட்டாணி இதெல்லாம் ஊற வச்சு எப்படி நம்ம வந்து இது கூட சேர்த்து பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரியாணி தான் இது. நீங்கள் இந்த கொண்டக்கடலை இதெல்லாம் ஊற வச்சு பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சிக்கன் பிரியாணி தோற்று போயிடும் இதுக்கிட்ட, அந்தளவு ஒரு டேஸ்ட் இருக்கும். ஒரு குக்கரை வச்சுக்கிறேன், அதில் வந்து கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. கடலெண்ணெய் நல்லா கொஞ்சம் காய்ஞ்சதுக்கப்புறம் பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், கிராம்பு, அன்னாசிப்பூ இதெல்லாம் சேர்த்துட்டு சோம்பு, அப்புறம் வந்து ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு முக்கியமாக ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். போட்டதுக்கப்புறம் அதில் வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம செடியிலே காய்ச்ச பச்சை மிளகாய் தான். இது சூப்பராக இருக்கும். காரம் நல்லா குட்டி குட்டி மிளகாய் தான், ஆனால் காரம் சூப்பராக இருக்கும். நல்ல காரமான மிளகாய் தான், அது காரசாரமாக இருக்கும். ஸோ இப்போ தக்காளி வந்து ஆட் பண்ணி வதக்கிட்டுருக்கேன். தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும், அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ், கேரட், கேப்சிகம், அப்புறம் மஷ்ரூம், இது மூணுத்தையுமே சேர்த்துக்கிறோம். நம்ம பீன்ஸ்லாம் எதுவும் ஆட் பண்ணலை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து முக்கியமாக மஷ்ரூம் வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஊற வச்சுருந்த கொண்டக்கடலையும் பச்சைப்பட்டாணியும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணி. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், இதே மெத்தடில் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ரெட் சில்லி பவுடர், அப்புறம் தனியா பவுடர், அப்புறம் வெஜ் பிரியாணி மசாலா பவுடர் இத்தனையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முக்கியமாக மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க, ஒரு 1.5 ஸ்பூன், 2 ஸ்பூன் கூட நீங்கள் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இது வந்து எதுவும் எந்த ஒரு ஃபுட் கலரும் ஆட் பண்ண போகிறது கிடையாது, மஞ்சத்தூள் மட்டும்தான் நம்ம கலர் கொடுக்குற போது. ஸோ அதை நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அப்புறம் வந்து புதினா அதை போட்டுட்டு நல்லா இது பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. புதினா தான் இதுக்கு நல்ல ஒரு மணம் கொடுக்கும் இந்த பிரியாணிக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு கைப்பிடி அளவு இல்லை ரெண்டு கைப்பிடி அளவு பிரியாணிக்கு நீங்கள் இதை சேர்த்துக்கலாம் புதினா. அடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு சால்ட் போட்டுட்டு டேஸ்ட் பார்த்துருங்க. பார்த்ததுக்கப்புறமா இப்போ வந்து ரைஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி வந்து எப்போவுமே நம்ம ஒரு டம்ளர் அரிசி எடுக்கிறோன்னா ரெண்டு டம்ளர் நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்ச விஷயந்தான், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அந்த ரேஷியோலேயும் நீங்கள் சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும், கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்து டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் வந்து போட்டு மூடிடலாம். குக்கர் மூடிட்டு கரெக்டாக ஒரு 3 to 4 விசில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிதமான ஒரு அனல் கொடுக்கணும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் குக்கரை வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா விசில் மட்டும் வந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு உள்ளே வந்து குக் ஆச்சா என்னன்னு கூட தெரியாது. அதனால் நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒரு 4 விசில் வந்தாலே போதும், சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி நான் எடுக்கிறேன் பிரியாணி, பாருங்கள் எந்த ஒரு ஃபுட் கலருமே ஆட் பண்ணலை, பிரியாணி எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். செம்ம வாசனையாக இருந்துச்சு, அவ்வளோ மனமாக இருந்துச்சு. இப்போ வந்து நீங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் கூட விட்டுக்கலாம். நாங்கள் அப்படியே தான் சாப்பிட்டோம், அதுவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து ஃபைனலாக கொத்தமல்லி தழையை வந்து நம்ம தூவிக்கிறோம், அதுவும் ஒரு நல்ல அரோமா கிடைக்கும், நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். இப்போ கொத்தமல்லி தழையை தூவனதுக்கப்புறம் நல்லா அப்படி கலர் விட்டுட்டு நம்ம வந்து பிளேட்டிங் பண்ண போகிறோம். இதே மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு லஞ்ச் கொடுத்து அனுப்புறதுக்கு அந்த மாதிரிலாம் நம்ம யோசிப்போம் இல்லையா, காலையில் என்ன சமைக்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது வெஜிடபிள்ஸு, கொண்டக்கடலை இதெல்லாம் போட்டு பண்ணும்போது பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள் பிளேட்டிங் பண்ணியாச்சு, சூப்பராக இருக்குது பார்க்கவே.
காலையில் செஞ்ச வடை இருந்துச்சு, சரி அதையும் வச்சு அப்படி ப்ரெசன்ட் பண்ணியாச்சு. ரைத்தா, ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.